அழைக்கிறான் மாதவன். சரணம் நிறத்தொன்று நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு எனக்கு இறைவன் அருளிய ஒரு வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். தினமும் காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறேன். சைவ உணவுகள் மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன். பிற உயிர்கள்ட்ட நம்ம கட்டக்கூடிய அன்பு, கருணை, நன்றியுணர்வு, இந்த உணர்வுகள் வந்து எனக்குள்ளேயே ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. நம்ம ஒரு ஒரு செயலையுமே கவனித்து செய்யும் போது அந்த செயல்கள்லேயே நம்ம கரைஞ்சு போகிறது மாதிரியான ஒரு உணர்வும் ஏற்படுகிறது. தியானம் செய்யும்போது ஒவ்வொரு நாளும் பலவித அனுபவங்கள் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு வாய்ப்பை தந்த திருமாறன் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 நாள் ஆன்லைன் பிரம்ம முகூர்த்த வகுப்பு வந்து July 10 to July 30 வரைக்கும் செகண்ட் பேட்ச் நடக்கிறது. ஆன்லைன் ஜூமில் தான் நடக்கிறது. இந்திய நேரப்படி 4 to 5 நடக்கிறது. நீங்கள் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது, சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிங்க. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, பணம் காசு கோடிக்கணக்கில் வச்சுருக்குறாங்க பல பேர். பல பேர் இன்னும் அவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது எதுவும் தவறு கிடையாது. உங்களுக்கு போதுமான அளவுக்கான சொத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பிரச்சனை கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், என்னன்னா இந்த உலக வாழ்க்கையில் சுகமாக நீங்கள் வாழுங்க. ஒரு 10 கார் கூட வச்சுங்க, 20 கார் கூட வச்சுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை தாண்டி ஒரு லிமிட்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கணும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை தாண்டி வரக்கூடிய பணத்தை நான் வந்து செலவிடுவேன் மற்றவங்களுக்காக, எனக்கு வரக்கூடிய இன்கமில் அட்லீஸ்ட் இந்த பர்சன்டேஜாக தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே நம்ம வச்சு 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 கடைசியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், இங்கே பின்னாடி எரியக்கூடிய டெட் பாடிலாம் கூட எப்படி எப்படியே வாழ்ந்துருப்பாங்க. எவ்வளவோ சொத்து இருக்கலாம், எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 900 ஏக்கர் 1000 ஏக்கர் கூட இருக்கலாம். 300 கார் 400 கார் கூட இருக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி எவ்வளோ கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் இருக்கிறக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அது எல்லாமே இங்கே தோற்று போயிடும். எல்லாரோட லைஃப்புமே இப்படி தான் நடக்க போகுது. அவங்க வந்தாங்க, ஃபேமிலி மெம்பர் வந்தாங்க, போட்டாங்க, எரிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போது மனிதனோட வாழ்க்கை நிலையற்றது அப்படின்றதுல மட்டும் ஒரு கவனம் வேணும். நல்லா இன்னும் நிறைய பேர் நான் சொல்லிவிடலாம் கேட்டிருக்கேன், என்னோட லைஃபை வந்து நான் ஒரு 300 வருஷம் 600 வருஷம்லாம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும், எனக்கு இந்த இறப்புனே ஒன்று இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், செம்ம ஜாலியாக நான் வாழ்வேன், இறப்புனே ஒன்று இல்லைன்னா செம்ம ஜாலியாக இருக்குமே, ஏன்னா எப்பயுமே லைஃப் நான் ஹாப்பியாக இங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிலாம் பல பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் உங்ககிட்ட பெட் பண்ணுறேன், உங்களால் ஒரு 300 வருஷம்ன்றது ரொம்ப 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 ஜாஸ்தியாக தான் நான் சொல்கிறேன், உங்களால் ஒரு 200 வருஷமே ஒரு 120 வருஷத்துக்கு மேலேயே என்னடா லைஃப் இது அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும். 300 வருஷம் 400 வருஷம்லாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சத்தியமாக உங்களால் வாழ முடியாது. உங்களுக்கு இப்போ ஒரு வரம் கொடுத்துட்றேன், என்னென்னா நீங்கள் இறக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு யாருனாலையும் இறப்பு வரவே வராது. ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இறப்பு கொடுக்கும். எது கொடுக்குன்னா நீங்களே உங்களை வந்து சூசைட் பண்ணிக்கிறீங்க, அதாவது உங்களை நீங்களே துன்புறுத்தி இறப்புக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்றது ஒரு விஷயத்தை நான் கொடுத்துட்டேன்னீங்களேன். கண்டிப்பாக நீங்கள் எப்படி சாவீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு தான் சாவீங்க. ஏன்னா மனிதனோட வாழ்க்கை நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், திரும்ப தூங்குகிறோம், திரும்ப வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், திரும்ப பணம் சேர்க்கிறோம், திரும்ப வீடு வாசல் அனுபவிக்கிறோம், சுகமாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். எல்லாமே எதை சம்மந்தப்படுத்திருக்குன்னா சுகமாக இருக்கணும் அப்படின்றத சம்மந்தப்படுத்தி தான் இருக்குது. இந்த சுகமாக நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க, எல்லாமே டெய்லி ரொட்டீனாகவே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய வாழ்க்கையும் உங்களுக்கு கிடச்சிருதுன்னு வச்சுப்போமே. இப்போ வந்து நான் 2000 கோடி நான் பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, 2000 கோடி பணம் சேர்த்துடுறீங்கன்னு வச்சுப்போம். இது எவ்வளோ நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா, மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1 மாதம் அல்லது 1 வருடம் 2 வருடம் சந்தோஷம் கொடுக்குமா. அதுக்கப்புறம் என்னன்னா திரும்ப அங்கேருந்து வேற ஒரு உயரத்துக்கு போகணும்னு தான் நினைக்கும். அப்போ என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இப்படி இருக்க 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 என்ன ஆகும்னா, என்னடா டெய்லி இதே வேலையை தான் பண்ணுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், பணம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், பணம் சம்பாதிக்கிறோம், திரும்ப என்ஜாய் பண்ணுறோம். என்ஜாய்மெண்ட்டுன்றது வந்து ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட் ஆகுது, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் எதுனா உணர்வு தானே அங்கே முக்கியம். இப்போ நான் இங்கே வரேன் அப்படின்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அது உணர்வு. இப்போ நாங்கள் போகிறோம்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அது ஒரு உணர்வு. அப்படின்போது இந்த சந்தோஷப்படக்கூடிய உணர்வு என்பது மாறுபடல, இருக்கக்கூடிய பிளேசஸ் தான் மாறுபடுது. அப்போ என்னன்னா நீங்கள் இந்த 2000 வருஷம் வாழ்கிறீங்க, 300 வருஷம்லாம் வாழ்கிறீங்கன்னா சாப்பிட்றோம், தூங்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லையே, எனக்கு எதுக்கு இந்த லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்களே உணர்ந்துருவீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. அதனால தான் இறைவன் என்ன பண்ணுறாருனா, அவ்வளோ காலங்கள்லாம் வாழ்ந்தாங்கன்னா மனிதனுக்கு செட் ஆகாது, அவனுக்கு ஒரு 120 ஆண்டுகள் கொடுப்போம்னு சொல்லி 120 ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க. அதையும் இன்றைக்கி மனிதன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் இல்லை 60 வருடம் வரைக்கும் தான் நம்ம வாழ்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் நீங்களே ஒரு விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய காலங்களப்ப நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்னன்னா மனிதனோட வாழ்க்கை நிலையற்றது நிலையற்றது நிலையற்றதுன்றதில் மட்டும் ஒரு கவனம் இருந்துச்சுன்னா வாழக்கூடிய வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக சுகமாக வாழ்வீங்க அப்படின்றத மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்கே இந்த காசி நீங்கள் முடிஞ்சால் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா பல விஷயங்களை இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பல விஷயங்கள் உணர்தல்குள்ளே போகலாம். அப்படி இந்த உணர்தல்குள்ளே போகும்போது லைஃபை நீங்கள் ஹாப்பியாக லீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, டேக் கேர், நன்றி.
வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.